அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள வாயு புயலில் இருந்து தப்பிக்க இந்திய துறைமுகங்களில் சீனாவின் கப்பல்கள் தஞ்சம் கோரியுள்ளன. அரபிக்கடலில் உருவாகியுள்ள வாயு புயல் நாளை முதல் வரும் 14ஆம் தேதி வரை குஜராத்தின் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதியில் கரையை கடக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மிக பலமான புயல் காற்றும் கனமழையும் கொட்டி தீர்க்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தில் நாளை மறுநாள் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே அரபிக்கடலில் பயணித்த 10 சீனாவின் கப்பல்கள் புயலில் இருந்து தப்பிக்க இந்திய துறைமுகங்களில் தஞ்சம் கோரியுள்ளன. மகாராஷ்டிராவின் ரத்னகிரி துறைமுகத்தில் 10 சீனாவின் கப்பல்கள் மனிதாபிமான உதவிகளை கோரியுள்ளதாக கடலோர காவல்படை IG KR சுரேஷ் கூறியுள்ளார். வாயு புயல் கரையை கடக்கும் போது 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் குஜராத் உள்ளிட்ட மேற்கு கடலோர பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.